ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா கில்லி ஹவுஸ் சேனல். நம்ம இன்றைக்கி சோயா 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சோயா வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துங்கிறேன். இது ஒரு முறை கழுவிட்டுக்கிறேன். இப்போ சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். அதுக்கு சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊறிச்சு, இது சோயா வந்து நல்லா ஊறிச்சு. இப்போ இது நல்லா புளிஞ்சு போட்டுக்கலாம். இப்படி தண்ணி இல்லாமல் புளிஞ்சிக்கலாம். இப்போ மசாலா கலக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கரக மசாலா, 2 ஸ்பூனு, இன்னும் கொஞ்சம் கூடவும் போட்டுக்கலாம். கடல மாவு 3 ஸ்பூனு. முட்டை 1 உடச்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் கலக்கலாம். பாருங்கள், இது இன்னும் மாவு ஒட்டலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் மாவு கம்மியாக ஆன மாதிரி தெரியும். ஒரு ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம். கடல மாவு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தாத்தனால பாருங்கள், இந்த மாதிரி மசாலா இப்போ இருக்கிற மாதிரி கலக்கலாம். கலக்கியாச்சு. இனிமே இது என்ன பண்ணுறது, எண்ணெயில் போடுறதா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நல்ல பொன்னிறமா வந்துடுச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். இது இப்போ ஒரு இலையில போட்டுக்கலாம். இது சைடில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். மெலிசா அரிஞ்சு வச்ச வெங்காயம், 1 கொத்து கொத்தமல்லி தழை, 2 கொத்து புதினா தழை வச்சுக்கலாம், 3 கொத்து கருவேப்பிலை எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். பொரிஞ்சிச்சு. இது எடுத்து அப்படியே சைடில் வச்சுக்கலாம். மிளகு கொஞ்சம் தூவிட்டுறேன். 1 கப்பு தயிர் வச்சுக்கலாம். அழகுக்காக 1 பச்சை மிளகாய். 65 ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மெழுகு தூவுனது வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய வித்தியாசமான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.